வணக்கம் நண்பர்களே, இந்த வாரம் ஹேமஸ் அடுக்கலையில் நம்ம நிறைய வெரைட்டிஸில் ஊத்தாப்பம் ரெசிபி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்னென்ன வெரைட்டிஸ்ன்னு பார்க்குறதுக்கு நீங்களாம் ரெடியாக இருக்கீங்களா? இப்போ அதெல்லாம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது பீட்சா ஊத்தாப்பம். இதுக்கு தேவையான மசாலாவை இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் கால் கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், இதே மாதிரி பொடியாக நறுக்கின கேப்சிகம், க்ரீனு, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, இது நாளத்தில் ஏதாவது ஒரு மூணு கலர் கால் கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எல்லா கலரும் கிடைக்கலனா கூட எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக முக்கால் கப் அளவுக்கு கேப்சிகம் எடுத்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் கார்ன். நான் வந்து ஃப்ரோசன் கார்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஒரு 40-50 செகண்ட்ஸ் மைக்ரோவேவில் சூடு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் இல்லைனா பீட்சா சீசனிங் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் டொமேட்டோ கெட்சப், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ். ரெட் சில்லி சாஸ் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கடைசியாக 1/2 கப் அளவுக்கு மொசரல்லா சீஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீஸோட அளவு உங்கள் விருப்பம்தான். அதிகமாக வேண்டானா நீங்கள் 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை கிட்ஸ் நிறையா விரும்பி சாப்பிடுவாங்கன்னா 1 கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பீட்சா ஊத்தாப்பம் மசாலா ரெடி. இப்போ ஊத்தாப்பம் ரெடி பண்ணிக்கலாம். தோசைக்கல்ல மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இட்லி மாவில் உங்களுக்கு என்ன சைஸ்க்கு ஊத்தாப்பம் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்படி ஊத்தாப்பமாக ஊற்றிக்கோங்க. இது மாதிரி ஊற்றிட்டு இந்த ஊத்தாப்பத்தை சுற்றி 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. அடுத்து இது அடியில் லேசாக வெந்து மேலே இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பீட்சா மசாலாவை தேவையான அளவு இது மேலே போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது மூடி வச்சு 1 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு குக் பண்ணும்போது இது ஓரளவுக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா இந்த மாவெல்லாம் உள்ளே இருக்க மாவெல்லாம் நல்லா வெந்து சீஸும் மெல்ட் ஆகி உங்களுக்கு பீட்சா ஊத்தாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடும். இதை திருப்பி போட்டு 1 நிமிஷம் குக் பண்ணியாச்சு. இந்த சீஸ் மெல்ட் ஆகி லேசாக ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த சீஸோட கேப்சிகம் மசாலாலாம் சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்குது. பீட்சா ஊத்தாப்பம் ரெடி. இந்த ஊத்தாப்பத்துக்கு நீங்கள் கெட்சப் இல்லை மேயோஸ் தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்துதான் நம்ம அவகேடா ஊத்தாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அந்த டாப்பிங்கை ரெடி பண்ணிக்கலாம். இது பட்டர் பழம்னு சொல்லுவாங்க. இந்த அவகேடாவை 2 கட் பண்ணிவிட்டு அந்த தோல் எடுத்துட்டு இதை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி இதை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அளவுலாம் உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயம், 1/4 கப் தக்காளி, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். சில்லி ஃப்ளேக்ஸ் வேண்டான்னா நீங்கள் பெப்பர் பவுடரே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நறுக்கின கொத்தமல்லி தழை. உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக அது கூட 2-3 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா இதை கலந்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அவகேடோ டாப்பிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பீட்சா ஊத்தப்பம் பண்ண மாதிரியே தோசைக்குள்ளே சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் தேய்ச்சிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் ஊத்தாப்பம் வேணுமோ அந்த சைஸ்க்கு இட்லி மாவில் இந்த மாதிரி ஊத்தாப்பமாக ஊற்றிக்கோங்க. இது சுற்றி 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அவகேடாவை இது மேலே தேவையான அளவு போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சு 1 நிமிஷம் குக் பண்ணுங்கள். மூடி வச்சு 1 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிட்டு இதை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி விட்டு 1-2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா இப்போ அவகேடா ஊத்தப்பம் சூப்பராக ரெடி ஆகிடும். இது 1.5 நிமிஷம் குக் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மேலெல்லாம் லைட்டாக ரோஸ்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது மேலே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மெக்சிகன் 4 சீஸ்னு கிடைக்கும். இந்த சீஸை கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சர்வ் பண்ணலாம். சீஸு டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் சீஸோடு கொடுக்கலாம். இதுக்கு தொட்டுக்கன்னு எதுவும் வேணாம். ஆனால் இது கூட சார் க்ரீம் தொட்டு சாப்பிட்டோம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், டேஸ்டியான அவகேடா ஊத்தாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்ன நண்பர்களே, இன்றைக்கி பார்த்த இந்த 2 ஊத்தாப்பம் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் 2 வெரைட்டி ஊத்தாப்பம் ரெசிபியோட மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.